வணக்கம் தமிழ் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு வந்து நமது தமிழக அரசு வந்து மானியம் தராங்க. அது என்ன மானியம், எவ்வளவு தரப்போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து மக்கள் மத்தியில் நாட்டுக்கோழி வளர்க்குறங்கிறது ஒரு பெரிய தொழிலாகவே மாறிட்டு வருது. இதனால் வந்து அதிக வருமானமும் வந்து கிடைச்சிட்ருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நமது தமிழக அரசு வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்க்கறதுக்கு மானியமும் கொடுத்து நாட்டுக்கோழி வந்து வளர்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மானியம் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்களாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயனாளி வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகளை 30,000 கொள்முதல் செஞ்சதுக்கப்புறம் அவரோட வங்கி கணக்கில் அதற்கான மானியமாக ஃபஸ்ட்டு வந்து 5,000 ரூபா வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயனாளி வந்து கோழித்தீவனை வந்து 1,500 கிலோ வாங்கினா அதுக்கான செலவு வந்து 45,000 ஆகும். அதுக்கு வந்து மானியமாக வந்து 22,500 ரூபாயை வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 75,000 ரூபா மதிப்புள்ள குஞ்சு பொறிப்பான் கொள்முதல் செய்தால் அதற்கு மானியமாக 37,500 ரூபா வந்து உங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாலாவதாக என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பயனாளியும் சேவல்களையும் 16 வாரங்கள் வரையிலும் முட்டைக்கோழிகளை 72 வாரங்கள் வரையிலும் வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து இந்த சேவல்கள், கோழி முட்டைகள், கருவுட்ட முட்டைகள், கழிக்கப்பட்ட கோழிகள், கோழி கழிவு உரம் முதலியவற்றை விற்பனை செய்யும் மூலம் பயனாளிகள் வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில். இந்த திட்டத்தில் பயன்பெறக்கான தகுதிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1,000 கோழிகளை வளர்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 சதுரடி கொட்டகை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதற்கான உபகரணங்களும் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிராமத்தில் நிரந்தரமாக குடியிருக்கும் பயனாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர்களுக்கும் முன்னுரிமை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2017 வரையிலான கோழி அபிவிருத்தி திட்டம், கோழி வளர்ப்பு திட்ட பயனாளியாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த கோழி வளர்ப்பு திட்டத்தில் எதுலேயுமே பயன்பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 வருடங்களுக்கு குறையாமல் பண்ணையை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 வருஷம் குறையாமல் நீங்கள் பண்ணையை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க உங்கள் மாவட்டத்தில் உள்ள இணை இயக்குனர் அலுவலகம், கால்நடை பராமரிப்புத்துறை இங்கே போயிட்டு உங்களோட உதவி இயக்குனர் அலுவலகத்தில் இந்த விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே போய் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது இந்த அறிக்கை வந்து எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்துக்கான மானியம் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.